எல்லாருக்கும் வணக்கம். செட்டிநாட்டு சமையலில் இன்றைக்கி முட்டை பிரியாணி செய்ய போகிறேன். ஏற்கனவே நான் ரெண்டு பிரியாணி செஞ்சு காட்டியிருக்கிறேன், மட்டன் பிரியாணி ஒன்று, சிக்கன் பிரியாணி ஒன்று செஞ்சு காட்டியிருக்கிறேன். இன்றைக்கி முட்டை பிரியாணி. முட்டை பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் பாருங்கள். முட்டை ஒரு 12 முட்டை எடுத்து நான் வேக வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 3/4 கிலோ நான் வந்து பாசிமதி அரிசி வாங்கி ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக. புதினா, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு 6 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அரவை கொஞ்சம் பெருங்க, 2 பச்சை மிட்டை வச்சுருக்கிறேன் லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். இதுக்கு தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். நான் ஒரு பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லா பொருளும் சேர்த்து இதை நுணுக்கி வச்சுருக்கிறேன். பட்டை கிராம்பு தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். இது வந்து மட்டன் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் 1 ஸ்பூனு. மஞ்சத்தூள், டால்ட்டா கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். எப்போவும் நெய் போட்டுக்குவேன், இன்றைக்கி டால்ட்டா போட போகிறேன். டால்ட்டா அந்த அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய்னா ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் 1 மூடி எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். பாசிமதி அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும். நான் இந்த டம்ளரால் 2.25 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அதனால் நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ அடுப்பு ஊற்ற வச்சுக்கலாம். பாருங்க, நான் இதில் தான் செய்ய போகிறேன். எப்போவுமே நான் தம்மில் தான் வைப்பேன். குக்கரில் வச்சாலும் மூடி வைக்காமல் தம்மில் தான் வைப்பேன். இன்றைக்கி அப்படி தான் வைக்க போகிறேன். இப்போ பாத்திரம் காஞ்சிருச்சு. இதை டால்ட்டா போட்டுக்கலாம். இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1 கிலோ பிரியாணி அரிசி போட்டிங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் 200 எண்ணெய் ஊற்றணும். எதுவாக இருந்தாலும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. எப்போவுமே நான் அந்தளவு ஊற்றிருக்கிறேன். இப்போ சோம்பு, ஏலை, கல்பாசி போட்டுக்கலாம். கொஞ்சம் செவக்கட்டுது. இப்போ பட்டை கிராம்பு தூள் போட்டுக்கலாம். இது போட்டோடனே எப்போதும் சொல்கிறதா வெங்காயம் சீக்கிரம் சேர்த்துக்கணும். இது வெங்காயம் நல்லா செவக்கணும், அப்போ தான் பிரியாணி வாடையாக இருக்கும். நல்லா செவந்துருச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். ஓரளவு தக்காளியெல்லாம் வதங்கிருச்சு. அது நல்லா வதங்கிருச்சு பாருங்க. ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு பாருங்க. ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த முட்டை இதில் சேர்த்துக்கலாம். முட்டை உடஞ்சி போயிடாமல் கிண்டிக்கோங்க. இப்போ பச்சை முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை முட்டையும் சேர்த்துக்கலாம் இதில். லைட்டாக கிண்டி விட்டுக்கணும். சிக்கன் பிரியாணிக்கு தான் விடுவான், முட்டை பிரியாணிக்கு தயிர் விட வேண்டாம். இப்போ தேங்காய் பால் விட்டுக்கலாம். நான் 1 கப்பு 1.5 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்க, தேங்காய் பால் விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன். 3 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் அரிசியை போட்டுக்கலாம். முட்டை உடஞ்சிடாமல் அப்படி அரிசியை போட்டுட்டு பாருங்கள். அப்படி லைட்டாக உடச்சி விடுங்க. இப்படி ஓரமாக கரண்டியை விட்டுக்கோங்க. முட்டை உடையாது பாருங்க. இப்படி லைட்டாக விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்படியே வச்சு சத்தை கொதிக்க விட்டு தம்மில் வச்சுருவோம். இப்போ இப்படி மூடி வச்சு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு லைட்டாக கிண்டி கிண்டி விட்டுக்கணும். பாருங்க, தண்ணியெல்லாம் அந்தளவுக்கு ஓரளவு வத்திருச்சு. இப்போ இந்தளவுக்கு கிண்டி விட்டுட்டு அப்படியே தம் வச்சுருவோம். லைட்டாக உடச்சி விடுங்க, முட்டை உடஞ்சிடாமல். அவ்வளோதான். பாருங்க, இப்படியே வச்சு நம்ம இப்போ தம் வச்சிடலாம். அப்படியே வச்சு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவோம். தண்ணியோடு சேர்ந்து சூடாகட்டும். இப்போ சுலவில் வச்சு பாருங்க, நல்லா திருப்பி திருப்பி வச்சுக்குவோம். அந்தளவுக்கு இருக்கட்டும், அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ நான் அப்படியே தள்ளி தள்ளி
ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கிறேன், போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவான். இங்கே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த சுடு தண்ணி வந்து ஆவி வெளியில் போகுது. அது போகாமல் இந்த தண்ணி சேர்ந்து மூடி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தம்மாகும். அதுக்க மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும், எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்படியே தள்ளி தள்ளி ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கிறேன், போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவான். இங்கே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த சுடு தண்ணி வந்து ஆவி வெளியில் போகுது. அது போகாமல் இந்த தண்ணி சேர்ந்து மூடி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தம்மாகும். அதுக்க மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும், எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் எடுத்துக்குவோம். பார்க்கலாம் வெந்திருச்சாலும் பாருங்க, நல்லா சூப்பராக பொழு பொழுன்னு வந்திருக்குது. இப்போ இந்த பாத்திரத்துலேருந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். உடையாமல் இருக்கும், சாப்பாடு உடையாது, முட்டையும் உடையாது, அப்படியே மாற்றிக்குவோம் வேறு பாத்திரத்தில். இவ்வளோதான் முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக வந்திருக்குது முட்டை பிரியாணி. செட்டிநாட்டில் இப்படி தான் செய்வாங்க. பாருங்கள் முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. முட்டை பிரியாணி, தயிர் வெங்காய சட்னி, சூப்பராக முட்டை பிரியாணி ரெடி ஆகிருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.